நீங்க இப்ப இந்த ஆயுர்வேத மருந்துகளை சொல்லும் போதே இந்த பத்தியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒரு காமனான இப்ப இந்த லாக்டவுன்ல எல்லாருமே இருக்கும், எல்லாருமே வீட்டுல இருக்கும், நமக்கு இந்த நேரத்துல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்படுறங்கிற ஒரு விஷயத்தின் சமயத்துல காமனான ஒரு பத்தியம் உங்களால சொல்ல முடியுங்களா? அட்லீஸ்ட் இந்த ஏஜ் குரூப் பிரிச்சு இந்த ஃபுட்டுல, அதாவது இந்த கொரோனாக்கான பத்தியம் சொல்றீங்க, எஸ் எஸ் வராமல் தடுப்பதற்கா வந்த பின்பு பண்றதுக்கு? வராம ரெண்டும் சொல்லலாம். எஸ் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையினால வரும். சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு ஸ்மோக் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு ஸ்மெல்லுனால அலர்ஜி இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் சினமன் மாதிரியான நட்ஸ் மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்டா அலர்ஜி கிரியேட் ஆகும். இந்த மாதிரி உடம்புல அலர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்று இருக்கும்போது தவிர்த்தே ஆக வேண்டும். இது லங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லையோ, ஏதோ ஒரு அலர்ஜி உங்களுக்கு இருக்குன்னா அந்த அலர்ஜி வராமல் தடுத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ஒரு அலர்ஜி வந்ததுனாலே நம்ம உடம்புல அகைன் வந்து இம்யூனிட்டியில ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ உங்களுடைய நிச்சயமா அந்த ஃபர்ஸ்ட் திங் டெய்லர் மேடா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன அலர்ஜி கொடுக்குமோ அதை கொஞ்சம் செய்யாம இருக்கிறது நல்லது. இரண்டாவது, இரவு உணவு வந்து கபத்தை தூண்டும் விதமாக இருக்கக்கூடாது. அதாவது நைட்ல போயிட்டு நல்லா தயிர் வச்சு சாதம் சாப்பிடுறது, நிறைய நான்வெஜ் சாப்பிடுறது, நிறையனே கிடையாது, நைட்டு நான்வெஜ் முட்டை சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி தயிர் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக வந்து கபத்தை தூண்டக்கூடிய விஷயமாக இந்த இலைகளினால் ஆனது, அதாவது கீரை வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இரவுல சாப்பிடக்கூடாது. ஜில் என்ற பதார்த்தங்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்து கண்டிப்பா சாப்பிடாதீங்க, அளவுக்கு தா கொஞ்சம் வந்து அந்த டெம்பரேச்சர் குறைவதற்கு அது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அது வெளியில வந்து கொஞ்சம் அது ஒரு ஸ்வெட் ஆன மாதிரி நல்லா இதுவாகி நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க, ஜில்லுன்னு எதுவும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான்னா கூட திருப்பி திருப்பி ரீஇட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய ஏசி நைட் போட்டுட்டு நிறைய பேருக்கு கதவை திறந்து வச்சு தூங்கணும்னே தெரியாது. ஒரு ஏசி போட்டா கண்டிப்பா ஏர் கண்டிஷன் போட்டா ரூம் வென்டிலேட்டடா இருக்கணும். எஸ்பெஷலி இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்பிளிட் ஏசி தான் யூஸ் பண்றாங்க. கொரோனால ஏன் வந்து ஏசி போடாதீங்கன்னு சொல்றாங்க எல்லாருக்கும்னா, அந்த காத்தையே திருப்பி திருப்பி உள்ளேயே போயிட்டு இருக்கோன்றதுனால. ஸோ நீங்க இதுக்கும் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கு, நீங்க வந்து ஏசி டெப்த்னே நிறைய இது இருக்கு, அதாவது வந்து ஒழுங்கா வென்டிலேஷன் இல்லாம ஏசி போட்டதுனால இறந்து போனவர்கள் கூட இருக்காங்க. நம்ம எல்லாம் எதனால தப்பிச்சுட்டு இருக்கோம்னா, இந்த கதவு இடுக்குகள், கதவுக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ச்சு கேப்பு, இந்த ஜன்னல்ல இருக்கக்கூடிய கேப், இதனால கொஞ்சம் காத்து உள்ள வரதுனால தான் நம்மளாம் பிழைக்கிறோம் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஏசி ஒரு பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஏசியை தவிர்க்கிறது, ஜில் என்ற உணவுகளை தவிர்ப்பது, நைட்டு லேட்டா சாப்பிடுவதை கண்டிப்பா தவிர்க்கிறது. லேட்டுன்னு நான் சொல்றது வந்து 7:30 மணிக்கு மேல சாப்பிட்டா லேட்டு தான், இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அதே மாதிரி 35 வயதுக்கு மேல 3 வேளை உணவு உண்ணுவதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். 2 வேளை உணவு வச்சுட்டே நீங்க ரொம்ப 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 அழகா மேனேஜ் பண்ண முடியும். அன்லஸ் யூ ஆர் அத்லெட்டிக் பர்சன், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ற பர்சன், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்க வந்து கிரிக்கெட்டோ ஷட்டிலோ தான் விளையாட போறீங்க, ஃபுட்பால் தான் விளையாட போறீங்க, இதுதான் உங்க வாழ்க்கைன்னா உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு டயட்டிஷியன் இருப்பாங்க, அவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்க. மீதி எல்லாருக்குமே ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது துவி அன்ன காலம், 2 வேளை தான் உணவே உட்கொள்ளணும். ஒரு வேளை சாப்பிட்டா சித்தால சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டாலே போகியா, நம்ம எல்லாம் போகத்துல இருக்கிறவங்க, 2 வேளை. 3வது வேளை சாப்பிட்டாலே ரோகின்ட்டாங்க, 3 வேளை உணவு உட்கொண்டால் ரோகி. 3வது வேளை தேவையில்லாத ஒரு உணவு உள்ள வந்ததுனாலே அது வந்து ரோகி. நம்ம உடம்பு வந்து உயரத்தில் வளருவது வந்து 21 வயது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 25 வயசு வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்டண்டர்ட், ரொம்ப ஸ்லோ க்ரோத், ஸ்டண்டர்ட் க்ரோத் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 இன்ச்சு கிடைக்கலாம் அந்த 4 வருஷத்துல. இந்த 25வது வயதுக்கு மேலேயே ஸ்லோவா ஸ்டாப் பண்ணி இந்த நைட்டு டிஃபன் கிஃபன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இது வந்து கபத்தை தூண்டாம ரொம்ப அழகா உடம்ப பார்த்துக்கும். எப்படி நைட்டு சாப்பிடாம தூங்குறது, எனக்கு வந்து வயிறு காலியா இருந்தா தூங்கவே முடியாது அப்படிம்பாங்க. ஒரு அது வந்து ஒரு தவறான விஷயத்தை, ஒரு சிகரெட்டு மாதிரி, ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி, ஒரு ட்ரக் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு தவறான விஷயத்துக்கு உடம்ப நீங்க வந்து பழக்கிருக்கீங்க. சுகர் பேஷண்ட்ஸ், கிட்னி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி 3 வேளை சாப்பிடுவதனாலும் வேற சில விஷயங்கள் செய்வதனாலும் இதுவும் ஒரு ஆடட் காரணம் டெஃபினட்டா. 3வது வேளை சாப்பிடுவதுங்கிறது கிடையாது. நார்மல் பயோ இன்சுலின் பீக்னு பாத்தீங்கனாலே ஒரு நாளைக்கு 2 தடவை தான் இந்த இன்சுலின் பீக் வருது, தானே வரக்கூடிய பீக். நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் அந்த 2 வேளை அந்த பீக் வரும். என்ன டைம்லன்னு போய் பாருங்க, அந்த டைமுக்கு ஒரு மணி நேரம் முன்னால் நீங்க உங்க உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் வரும். இதுக்கும் சூரியோதயம் சூரிய அஸ்தமனத்துக்கும் டைரக்ட் ரிலேஷன் உண்டு.
இந்த ரெண்டு வேளை தான் உங்களால சாப்பிட முடியும். ஆக்சுவலா மூணாவது வேளை கிடையவே கிடையாது. நைட்ல இதையும் மீறி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பழம் காய்கறிகளோடு மட்டுமே நிறுத்திக் கொள்ளலாம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி சாதம், உப்மா, தோசை, இட்லி இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாம சாதாரணமான ஒரு பழங்கள் காய்கறிகளோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. நல்ல வேக வைத்த காய்கறிகள், பொரியல், அவியல், கூட்டு, கொச்சு அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் பருப்பு சேரலாம், ஏன்னா சாதம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆகுது அட்லீஸ்ட் சேரட்டும்ங்கிறதுனால அந்த மாதிரி இனிஷியலா பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தடுப்பு. இது நிறைய பேருக்கு தெரியாமே ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 21 நாள் பழகிட்டீங்கன்னா, 3 வாரம் பழகிட்டீங்கன்னா 4வது வாரத்திலேருந்து இது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நிறைய சாப்பிட்டு நைட்ல, அதாவது 2 இட்லி சாப்பிட்டாலும் நைட்டு நிறைய தான், 35 வயதுக்கு மேல 2 இட்லி சாப்பிட்டாலும் நைட்டு வந்து நிறைய தான். இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்க படுக்கும்போது சாதாரணமா செரிக்கிறத விட 3 மடங்கு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா டைமும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் இந்த உடம்புக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாவும் இருக்கிறதுனால கழிவுகள்ல அதை வெளியேற்ற வேண்டியிருக்கு, உடம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காகவும் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஈஸியா ஜெரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டுட்டு படுக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஒரு 3 வாரத்துல நான் சொன்ன மாதிரி இந்த தூக்கம்ன்றது தானா வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த லாக்டவுன்லாம் நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். நீங்க நைட் ஃபுட்டை நல்லா கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி பழங்காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டு ஒரு 2-3 வாரங்கள்ல உங்களோட ஸ்லீப் பேட்டர்னும் அழகா செட்டில் ஆயிடும். செட்டில் ஆன அப்புறமா நைட்டு வந்து நீங்க இந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு படுத்தாலும் பசிக்காது. காலை எழுந்துக்கும் போது அவ்வளோ சுறுசுறுப்பா இருப்பீங்க, அவ்வளோ அழகா ஒரு 4 மணி 5 மணிக்கு அழகா எழுந்துடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம. நிறைய பேர் எழுந்துக்கிறதே ஒரு கஷ்டமா இருக்கும், ஏண்டாப்பா எழுந்துக்கிறோன்னு இருக்கும், அந்த விஷயம் எல்லாம் இல்லாம இருக்கும், அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும். முக்கியமா இந்த 2 வேளை உணவுங்கிறத நாங்க வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ்லயும், சுகர் ப்ராப்ளம்ஸ்லயும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லயும், ஹார்ட் ப்ராப்ளம்லயும் டெஃபினட்டா சொல்றோம். ரொம்ப ஓப்பனா சொன்னா அலோபதி மருந்து வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது உட்கொள்ளுங்கள்னு சுகர்ல சொல்றது வந்து சாலிட் ஃபுட்டு சாப்பிட்றத நாங்க டெஃபினட்டா கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். உடம்பை இன்னும் நல்ல, அதுக்கு நாங்க வி கிவ் அ பிளான் டெஃபினட்டா. நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்கன்னா ஒரே நாள்ல நிறுத்திட முடியாது. ஒரு பிளான் கொடுத்து அழகா 2 வேளை உணவுக்கு அவங்களை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா மருந்தை நிறுத்துறதும் நம்மளுக்கு வசதியா இருக்கும். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? ஃபுட்டுல இந்த விஷயங்கள்லாம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, காய்கறிகளையோ பழங்கள்லையோ ஸ்பெசிஃபிக்ஸா ஏதாவது? யா, அது ஐ திங்க் நிறைய பேர் பாக்குற மாதிரி வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாதாம், அதுக்கப்புறம் மத்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது வந்து டெஃபினட்டா எடுத்துக்கலாம். பழங்கள்னு சொல்லும்போது நைட் டைம்ல நாங்க சொல்றது வந்து கொஞ்சம் லைட்டான பழங்கள்லயே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற பழங்கள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டா வந்து அது நீங்க டெஃபினட்டா பாத்துக்கணும். ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கனிஞ்ச பழங்கள்லாம் நைட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது டெஃபினட்டா நீங்க ஒன்று செய்யணும். அடுத்தது வந்து இந்த நைட் ஃபுட்டுல வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இல்லாம ப்ரோட்டீன்ஸ் மட்டுமே நிறைய இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிறது நல்லது. இதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர வந்து இந்த ஜிங்க்னு சொல்லக்கூடிய இந்த துத்தநாகம் நிறைய இருக்கிறது வந்து நீங்க நேச்சுரலான உணவுகள் வந்து இந்த கோவிட் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க டெஃபினட்டா நிறைய சாப்பிடலாம். அவரை இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய லென்டில்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லென்டில்ஸ் வந்து நிறைய சாப்பிடலாம். நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே லென்டில்ஸ்னா என்னன்னு கிடைக்கும். முக்கியமா இந்த பருப்பு வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம், அவரை இனத்தை நிறைய சேர்த்துக்கலாம். இதை தவிர வந்து தினமுமே வந்து முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் சிகப்பு கொய்யா, அதுக்கப்புறம் பப்பாயாவின் விதைகள் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இந்த பப்பாயாவின் விதைகள், பாதாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு ஒரு 100 கிராமாவது வர மாதிரி டெய்லி நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தி ஃபுட் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இது ஒரு 100 கிராம்ஸாவது இந்த ஜிங்க் வந்து நேச்சுரலாக சேர், அதாவது ஜிங்க் 100 கிராம் இல்லை, ஜிங்க் இருக்கக்கூடிய உணவுகள் ஒரு 100 லிருந்து 200 கிராம் உள்ளுக்கு சேர்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. Thank you.